வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். வாங்க நான் வணக்கங்கண்ணா. இன்னைக்கு இந்த வாரம் வர இருக்கிற மூவிஸ் அண்ட் ஓடிடி ரிலீஸ் பத்தி நான் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். சரி, ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க ரீல் ராஜா, இது நம்ம ரோலிங் சார். ஃபர்ஸ்ட்டாக இந்த வாரம் என்னென்ன படம் தியேட்டருக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜியோட சொர்க்கவாசல் படம் நவம்பர் 29 ரிலீஸ் ஆகும். இதில் செல்வராகவன், நடராஜன், சுப்பிரமணியம், கருணா, சாமுவேல் அபியுலா, ராபின்சன், சானியா ஐயப்பன், சரஃபுதீன், பாலாஜி சக்திவேல் போன்றவங்க முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜியோட காமெடியான படங்களுக்கு மத்தியில் இது ஒரு பிரேக் த்ரூ படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பயங்கரமாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து டீசரோட இப்போ ட்ரெய்லரை பார்த்த அப்புறம் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். படமும் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்ப்போம். நான் போலீஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். தனியாக ஒரு சாம்ராஜ்யம் வச்சு நடத்தக்கூடாது. இயக்குனர் விக்ரம் ரெட்டி இயக்கத்தில் ரொட்டி காப்டா ரொமான்ஸுங்கிற தெலுங்கு படம் நவம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. இதில் அர்ஷா நாரா, சந்தீப் சரோஜ், சுப்ராஜ் ரங்கா, தருண், சோனு தாகூர், முவேக் ஷா, மெகாலேகா, குஷ்பு சௌத்ரி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் ராஜசேகர் இயக்கத்தில் சித்தார்த்தோட மிஸ்யூ படம் நவம்பர் 29 ரிலீஸ் ஆகுது. இதில் ஆஷிகா ரங்கநாத், பாலா சரவணன், நொல்லு சபாமாரன், கருணாகரன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. நைட் ஷோலாம் நான் போனதே இல்லை. தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? தூங்கிடு. அப்போ எதுக்கு நைட் ஷோக்கு வரணும்? இயக்குனர் ஜே ராஜேஷ் கண்ணா இயக்கத்தில் மாயன்கிற படம் நவம்பர் 29 ரிலீஸ் ஆகுது. இதில் வினோத் மோகன், பிந்து மாதவி, ஜான் விஜய், ஆடுகளம் நரேன், சாய் தீனா, கஞ்சா கருப்பு, ராஜசிம்மான், ஸ்ரீரஞ்சனி, ரஞ்சனா நாச்சியார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. பயங்கரமான கிராஃபிக்ஸோட படம் வருது. ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்க. படித்தவனுக்கே மரியாதை இல்லை, படைச்சவனா. இயக்குனர் மகிபால் ரெட்டி இயக்கத்தில் திருகனோட உத்வேகம்ங்கிற தெலுங்கு படம் நவம்பர் 29 ரிலீஸ் ஆகுது. இதில் தீபிகா, ஸ்ரீகாந்த், பரத், சுரேஷ் நாயுடு, பருச்செரி, கோபாலகிருஷ்ணன், சிவகிருஷ்ணா அண்டு அஞ்சலி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கோர்ட்டில் நடக்கிற ஸ்டோரி. ஸோ கடைசியில் நீதி கிடைச்சிச்சா இல்லையாங்கிறதான் கதை. வால்ட் டிஸ்னியோட மோனா 2ங்கிற இங்கிலீஷ் அனிமேஷன் படம் நவம்பர் 29 ரிலீஸ் ஆகுது. மோனா அண்ட் மாயி ஒரு சாபத்திலிருந்து ஒரு தீவை காப்பாற்ற போகிறாங்க. அந்த ஜர்னியில் அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ், அப்புறம் அவங்க எப்படி அந்த ஐலாண்டை சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா ஸ்டோரி. இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த பாட்டும் அதே மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். Can I get a chihu? இயக்குனர் நர்தன் இயக்கத்தில் கன்னடத்தில் ரிலீஸ் ஆகியிருந்த சிவராஜ்குமாரோட பைரதி ரணங்கிற படம் வர நவம்பர் 29 தமிழ் தெலுங்கில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து ஓடிடியில் என்ன படம் அண்ட் சீரீஸ் ரிலீஸ் ஆகியிருக்குன்னு பார்ப்போம். இயக்குனர் ஸ்டீஃபன் எராக் இயக்கத்தில் அவர் லிட்டில் சீக்ரெட்ங்கிற இங்கிலீஷ் ஃபிலிம் நெட்ஃப்ளிக்ஸில் நவம்பர் 27 ஸ்ட்ரீம் ஆகுது. இதில் கிறிஸ்டின் செனவத், இயான் ஹார்டிங், ஜான் ரட்னிஸ்கி முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ரோம்காம் படம். இதில் ஒரு பொண்ணு அவள் டேட் பண்ணுற பையனோட வீட்டுக்கு கிறிஸ்மஸ்க்காக போகிறாள். அங்கே எதிர்பார்க்காத விதமாக அவளோட எக்ஸை சந்திக்கிறாள். அவள் எக்ஸ் அந்த பையனோட சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட்னு தெரிய வர, அப்புறம் அங்கே என்ன கலாட்டம் நடக்க போகுது அப்படிங்கிறதா அந்த கதையை. நல்ல ஃபன் ஃபீல்டான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தமிழ், தெலுங்கு, ஹிந்திலையும் அவைலபிளாக இருக்கும். யூ ஷுட் சே சம்திங். A long, long time ago, in a faraway galaxy, இயக்குனர் வெங்கி அல்டோரி இயக்கத்தில் துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி நடித்த பிளாக்பஸ்டர் படமான லக்கி பாஸ்கர் நெட்ஃப்ளிக்ஸில் நவம்பர் 28 ஸ்ட்ரீம் ஆகுது. இது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு 5 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கும். படத்தை நான் தியேட்டரில் பார்த்தேன். பயங்கர விறுவிறுப்பாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்னே சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலிக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் தப்பு இல்லைன்னு. இயக்குனர் பிரதீப் மடேலி இயக்குன விகட கவிங்கிற தெலுங்கு சீரீஸ் ஜி5ல நவம்பர் 28 ஸ்ட்ரீம் ஆகுது. இதில் நரேஷ் அகஸ்தியா, ராஷா கிர்மானி, ராமாராவ் ஜாதவ், மேகா ஆகாஷ் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அமரகிரிங்கிற ஒரு இடத்துல மக்கள் பிளேகால பாதிக்கப்பட்டு அதனால மெமரி லாஸ் ஆகி கஷ்டப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்க ஒரு டிடெக்டிவ் ராமகிருஷ்ணா வராரு. அது அவரை கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறதான் ஸ்டோரி. ட்ரெய்லர் நல்லா விறுவிறுப்பாக இருந்துச்சு. சீரீஸும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் தமிழ்லையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. வாழ்க்கையும் காப்பாற்ற போராடுறார். அவர் அந்த மர்டர் கேஸ்ல இருந்து எப்படி வெளியே வராரு அப்படிங்கறதா அந்த ஸ்டோரி. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்திலையும் அவைலபிளா இருக்கும். இயக்குனர் ஸ்ரீதர் கே இயக்கின பாராசூட்ங்கிற தமிழ் சீரீஸ் ஹாட்ஸ்டாரில் நவம்பர் 29 ஸ்ட்ரீம் ஆகுது. இதில் கிருஷ்ணா, கிஷோர், கனி, காளி வெங்கட், பாபா செல்லதுரை, சரண்யா, ஷாம், அயல் முக்கியமான
ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸ் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், மராத்தி, பெங்காலியும் அவைலபிளா இருக்கும். இந்த சீரீஸ்ல ரெண்டு பசங்க வீட்டுல இருந்து காணாம போறாங்க. அவங்கள தேடி எப்படி அவங்க பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத அந்த ஸ்டோரி. ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது இது ஒரு எமோஷனல் ஃபேமிலி டிராமாவா இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்க வண்டி எடுத்து ரோட்ல போயிருக்காங்க. ஆக்சிடென்ட் இல்ல யாரா கடத்தி விடுறேன்னா ஒண்ணு தெரியல. மத்தவங்க அட்வைஸ் பண்ணா மட்டும் பத்தாது, சொந்த வீட்டையும் ஒழுங்கா பாத்துக்கணும். இயக்குனர் அன்குஷ் பாத் இயக்கின டிவோர்ஸ் கீழேயே குச் பி கரேகேங்கிற ஹிந்தி சீரீஸ் ஜி ஃபைவ்ல நவம்பர் 29 ஸ்ட்ரீம் ஆகுது. இதுல ஆபிகேல் பாண்டே அண்ட் ரிஷப் சந்தா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ரெண்டு ரிப்போர்ட்டர்ஸ் நிக்கி அண்ட் ஆஷு பிரைம் டைம் ஆங்கர் பொசிஷனுக்காக போட்டி போடுறாங்க. அப்போ ஒரு ஸ்டிங் ஆபரேஷனுக்காக டீம் அப் ஆக அங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அதுல இருந்து இவங்க எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க அப்படிங்கறதா இந்த கதை. இது ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு சீரீஸா இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னாங்கிற பிரேசிலியன் மினி சீரீஸ் இங்கிலீஷ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல நவம்பர் 29 ரிலீஸ் ஆகுது. இது ரேசிங் டிரைவர் ஆயர்டோன் சேனாவோட லைஃப் பேஸ் பண்ண பயோபிக் சீரீஸ். இதுல ஆக்டர் கேப்ரியல் லியோன் ஆரியடோன் சேனாவா நடிச்சிருக்காரு. இது ஒரு 6 பார்ட் சீரீஸ். இதுல சேனாஸோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது, அப்புறம் ஃபார்முலா போர்ல அவரோட பெர்ஃபார்மன்சஸ், அமேசிங் அச்சீவ்மெண்ட்ஸ் அவரோட ரேசிங் கெரியர்ல அருமையா காட்டியிருக்காங்க. இது தெலுங்கு ஹிந்திலையும் அவைலபிளா இருக்கும். இயக்குனர் கிம் யோ கேத்தே இயக்கத்துல த ட்ரங்க்ங்கிற கொரியன் டிவி சீரீஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல நம்பர் 29 ஸ்ட்ரீம் ஆகுது. இதுல காப்ளின்ற ஒரு ஃபேமஸ் கேரக்டர் கோங்யுங்கிற லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு. இது கொரியன், இங்கிலீஷ், ஹிந்தியில அவைலபிளா இருக்கும். இயக்குனர் நீராஜ் பாண்டிய இயக்கின சிக்கந்தர் கா முக்கடர்ங்கிற ஹிந்தி ஃபிலிம் நெட்ஃபிளிக்ஸ்ல நவம்பர் 29 ஸ்ட்ரீம் ஆகுது. இதுல அவினாஷ் திவாரி, ஜிம்மி ஷர்கில், தமனா பாட்டியா, ராஜீவ் மேத்தா, திவ்யா டட்டா, ஜோயா அப்ரோஸ், ரிதிமா பாண்டிட் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. படத்துல ஒரு டைமண்டை கொள்ளையடிச்சிருக்காங்க. அந்த கேஸ் அன்ரிசால்வாக ஸ்டபன்னான போலீஸ்காரர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் சஸ்பெக்ட் நினைச்ச பர்சன் தான் உண்மையான சஸ்பெக்டா அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றது தான் இந்த ஸ்டோரி. இந்த ட்ரெய்லரை பார்க்க பயங்கரமா த்ரில்லிங்காவும் எக்ஸைட்டிங்காவும் இருக்கு. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது தமிழ் தெலுங்குலயும் அவைலபிளா இருக்கும். சோ இந்த வர அப்டேட்ஸ் அவ்வளவுதான். அடுத்த வீடியோல இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட உங்களை திரும்ப சந்திக்கிறேன். நான் உங்க ரீல் ராஜா, இது நம்ம ரோலிங் சார்.